ஹாய் ராஜ் ஃபேமிலி, சே எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கும். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ மொபைல் வந்து லோ பட்ஜெட்டில் எங்கே கிடைக்கும், அந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் கிடைக்கிற மாதிரி எங்களுக்கு எங்களுக்கு சொல்லுங்கள் தெளிவாக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ அதுக்காக தான் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கோடம்பக்கத்தில் இருக்கிற மீனாட்சி காலேஜுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஸ்டார் மொபைல்ஸ்னு ஒரு கடைக்கு வந்திருக்கோம். ஸோ அங்கே போய் நான் இப்போ தரமான மொபைல்லாம் காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், வாங்க கண்டிப்பாக போகலாம். இந்த கடை கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை கோடம்பக்கத்தில் இருக்கிற மீனாட்சி காலேஜுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த ஸ்டார் மொபைல் கடை இருக்குது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் கிரிட்டு கிரிட்டுன்னு பாருங்கப்பா. ராஜ் ஃபேமிலி சார், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கிட்ட வந்தாச்சு. இப்போ கிரிட்டு கிரிட்டுன்னு உள்ள என்ட்ரி ஆக வேண்டிதான், வாங்க போகலாம். நா ஹாய் பிரதர், நல்லா இருக்கீங்களா? நம்ம கடைகள் என்ட்ரி ஆகியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் என்னென்ன மொபைல் எல்லாமே ரேட்டிங் எல்லாமே கரெக்டாக சொல்லுவாங்க, அதை தெளிவாக கேட்டுக்கங்க. நான் மொபைல் ஸ்டார்ட். இப்போ நம்ம ஒரு நம்ம ஒன் ப்ளஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. சரிங்களா, இது ஒன் ப்ளஸில் வந்து டென்டின்னு ஒரு மாடல். இது டென்டியில் வந்து நம்மகிட்ட வந்து ரெண்டு வேரியன்ட் இருக்குது. ஸோ 8GB இருக்குது, 12GB இருக்குது. ஸோ 8GB ரேம் வேரியண்டாக இருந்துச்சுன்னா 35 ரூபா பட்ஜெட்டில் வரும். 12GB ரேம் வேரியண்ட்டாக இருந்துச்சுன்னா 37 ரூபா பட்ஜெட் வரும் ஒன் ப்ளஸ் டென்டி. தென் இது பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ப்ளஸ் 10 ப்ரோன்னு ஒரு மாடல். ஸோ இது எப்படின்னா வந்து ஒன் ப்ளஸ் 10 ப்ரோ வந்து ஆக்சுவல் காஸ்ட் வந்து 62000 வரும். இப்போ நம்ம கொடுக்க போகிறது வந்து 41 ரூபா பட்ஜெட்டில் கொடுக்குறோம். 12GB ரேமாக இருந்தால் 43 ரூபா பட்ஜெட்டில் கொடுக்குறோம் ஒன் ப்ளஸ் 10 ப்ரோ. தென் வந்து இது வந்து 10R நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக உள்ள மாடல். இதெல்லாம் ஆக்சுவலாக ஒன் ப்ளஸ் 10R இதெல்லாம் ஒரு 25 ரூபா பட்ஜெட்டில் கொடுத்துட்ருக்கோம் 10R மாடல். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ப்ளஸில் வந்து 9 ப்ரோன்னு ஒரு மாடல். ஸோ இதில் வந்து நம்மகிட்ட ரெண்டு வேரியண்ட்டுமே இருக்குது, 8GB இருக்குது, 12GB இருக்குது. ஸோ 8GBனா ஒரு 36 ரூபா பட்ஜெட்டில் வரும், 12GBனா ஒரு 38 ரூபா பட்ஜெட்டில் வரும். இது ஒன் ப்ளஸில் வந்து 9 ஒரு மாடல். 8GB ரேம் வேரியண்ட் வந்து 30 ரூபா பட்ஜெட்டில் வரும், 12GB வந்து 32 ரூபா பட்ஜெட்டில் வரும் ஒன் ப்ளஸில் 9 ஒரு மாடல். தென் இது ஒன் ப்ளஸில் 8 ப்ரோ ஒரு மாடல், கர்வ் டிஸ்பிளே. இது ஆக்சுவலாக இதெல்லாம் கர்வ் மாடலில் வரும். ஸோ ஃபோனை பார்த்தா தெரியாது, எங்கள் டென்டோ ஸ்க்ராச்சஸாக ஃபோனில் எதுவுமே இருக்காது. மொபைல் நல்லா நீட் கண்டிஷனில் இருக்கும், எந்த வித ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இருக்காது ஃபோனில். இது ஆக்சுவல் காஸ்ட் வந்து 60000 வருது. இப்போ நம்ம கொடுக்க போகிறது வரும் பாதி ரெண்டு கொடுக்குறோம், 30000 பட்ஜெட்டில் கொடுக்குறோம். 30000 ஓகே ஓகேங்களா. தென் வந்து ஒரு மீடியம் செக்மெண்ட்டில் உள்ள பீப்புளுக்கு வந்து இப்போ 5G ஃபோன் கேட்குறாங்கல்ல, ஒரு 13000 பட்ஜெட்டில் 5G கொடுங்கன்னு. ஸோ அந்த மாதிரி உள்ள ஃபோன், அந்த மாதிரி உள்ள பர்சனுக்குலாம் IQ Z3 ஃபோன் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். இது கொஞ்சம் யூசேஜ் வைஸாகவோ உங்களுக்கு ப்ராசஸர் வைஸாகவோ இது கொஞ்சம் நல்ல ஒரு மாடல். இது இதெல்லாம் ஒரு 13 ரூபா பட்ஜெட்டில் கொடுத்துட்ருக்குறோம். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து VO V25. ஸோ ஒரு நல்ல ஒரு ஃபோன் வந்து சில பேருக்கு வந்து எனக்கு வந்து ஒரு பிராண்டாக வேணும், ஒரு மாடலாக வேணும், கொஞ்சம் எனக்கு ப்ராசஸிங்கில் உள்ள நல்ல ஃபோனாக இருக்கணும் அப்படின்னா இந்த மொபைல் வந்து சஜஷன் பண்ணலாம், VO V25. இது ஆக்சுவல் காஸ்ட் வந்து 30000 வருது, 32000 வருது. இப்போ நம்ம கொடுக்க போய் வரும் 20 ரூபா பட்ஜெட்ல கொடுக்குறோம். நல்ல ஒரு கேமிங் ஃபோன், இது ஒரு நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும் எல்லாருக்கும். சூப்பர் சூப்பர். VO V27 இது ரீசெண்டாக லான்ச் ஆன மாடலில் ஒன்று. இது ஒரு 3 மந்த் ஓல்டு. ஸோ ரெமனி என்ன பிராண்ட் வாரண்டி எல்லாமே இருக்குது. இதோட ஆக்சுவல் காஸ்ட் வந்து 34 ரூபா வருது. இப்போ நம்ம கொடுக்க போகிற வரும் 20 ரூபா பட்ஜெட்ல கொடுத்துட்ருக்குறோம். சூப்பர் சூப்பர் ப்ரோ. சரிங்களா. ஸோ இது VO X90 உள்ள ஒரு மாடல். இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவல் காஸ்ட் வந்து 65000 வருது. இப்போ நம்ம கொடுக்க போகிற வரும் 40 ரூபா பட்ஜெட்ல வந்து கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இந்த இது வந்து ஜஸ்ட் ஒரு 1 மந்த் ஓல்டு. ரிமினிங் என்ன பிராண்ட் வாரண்டி எல்லாமே இருக்குது இதில். ஃபோன் பார்த்தீங்கன்னா போதும் நீங்கள் பல பலன்னு இருக்கும் இதில். ஸோ அடுத்த இது போகலாம். இது வந்து ஒன் ப்ளஸில் 280 ஒரு மாடல். இது வந்து எப்படின்னா 280 வந்து இன்னும் ஆக்டிவேஷனே பண்ணலை. எப்போ கஸ்டமர் சிம் கார்டு போடுறாங்களோ அப்புறம் தான் அந்த வாரண்டியே கவுண்ட் ஆகும். ஸோ ஒரு 1 இயர் இன்னும் வாரண்டி இந்த ஃபோனுக்கு இருக்குது, ஆக்டிவேஷன் ஆகாத ஃபோனு. ஸோ இதோட ஆக்சுவல் காஸ்ட் வந்து 30000 உள்ள ஃபோனு. இப்போ நம்ம வந்து ஒரு 6000 கம்மி பண்ணி 24 ரூபா பட்ஜெட் கொடுக்கும், இன்னும் ஆக்டிவேஷன் ஆகலை. சிம் கார்டு எப்போ போடுறாங்களோ அதில் வந்து ஆக்டிவேஷன் கவுண்ட் ஆகும். ஓகேண்ணா. இது ரெனோ 10, இது ரெனோ 10 ப்ரோ ப்ளஸ். இது ரீசெண்டாக ரெண்டு மாடல் வந்து இப்போ இதுதான் கடைசி மாடலே இந்த ரெண்டு. ஸோ இது ரெனோ 10 வந்து 20 ரூபா பட்ஜெட்டில் கொடுத்துட்ருக்குறோம் ஜஸ்ட்டு ஒரு 14 யூஸ் பண்ணி. பார்த்தீங்கன்னா வந்து ஓப்போல வந்து ரெனோ 10 ப்ரோ ப்ளஸ்னு ஒரு மாடல். ஸோ இதோட ஆக்சுவல் காஸ்ட் வந்து 55 ரூபா வருது. இப்போ நம்ம வந்து ஒரு 45 ரூபா பட்ஜெட்டில் கொடுக்குறோம், ஜஸ்ட் ஒரு 1 மந்த் ஓல்டு இதெல்லாம். ஓகே சூப்பர்ண்ணா. இது பார்த்தீங்கன்னா வந்து ஜிஎம்இ வந்து 13 ப்ரோ.
இது ரீசெண்டாக எம்ஏல விட்ட பெரிய ஃபோன். இதுதான் இதுக்கு மேலே அந்த எம்ஏல ஃபோனே கிடையாது. கர்வ் மாடலில் வந்துடும். கேமரா சென்சர்லாம் பயங்கரமாக இருக்குது இதில் சரிங்களா. ஸோ இதோட ஆக்சுவல் காஸ்ட் வந்து 80,000 வருது. இப்போ நம்ம கொடுக்க போகிற ஒரு 56 பட்ஜெட்டில் கொடுக்குறோம். வெறும் 20 நாள் யூஸ் பண்ண ஃபோனு. ஸோ 20 நாள் யூஸ் பண்ண ஃபோனை ஒரு 24 ரூபா நம்ம கம்மியாக கொடுத்துட்டு இருக்கிறோம். சூப்பர் சூப்பர்ண்ணா சரிங்களா. இது வந்து சாம்சங் இசட் ஃபோல்டு 4 இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மாடல் வரும். ஓகே ஓகே. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 1.5 லட்சம் ரூபா வரும் ஆக்சுவல் ஒரிஜினல் ப்ரைஸு. இப்போ நம்ம கொடுக்க போகிற வரும் இது 95 பட்ஜெட்டில் கொடுக்குறோம். 95 டூ மந்த் ஓல்டு ரெமினி என்ன பிராண்ட் வாரண்டி எல்லாமே கவர் ஆயிரும். இது வந்து ஃபோல்டு 4 ஒரு மாடல் சரிங்களா. ஓகே. இது கூகுள் பிக்சல் இது கூகுள் பிக்சல் 7 இயர் ஒரு மாடல். இதோடைய நியூ ஃபோனை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 44 ரூபா பட்ஜெட்டில் வருது. இப்போ நம்ம இது வந்து ஒரு 36 ரூபா பட்ஜெட்டில் இது பண்ணுற கொடுக்குறோம். ஜஸ்ட் இது ஒரு 2 மந்த் ஓல்டு. இப்போ நான் அந்த 2 மந்த் 1 மந்த் சொல்கிறது எல்லாமே வந்து சும்மா நான் சொல்லலை. என்னுடைய என்கிட்ட வந்து எல்லாமே பில் இருக்குது. ஸோ அந்த பழைய பில்லே நாங்கள் வந்து கொடுத்துருவோம். நம்மகிட்ட இருக்க ஒரு சின்ன ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து எல்லா ஃபோனுமே வந்து வாரண்டி உள்ள ஃபோனாக இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ வாரண்டி இல்லாத ஃபோனாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து நம்மளுடைய சைட்லேருந்து நம்மளுடைய கம்பெனி சைட்லேருந்து 1 இயர் சர்வீஸ் வாரண்டி வந்து இது ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ ஏதாவது ஒரு இஷ்யூனா அவங்க வந்து இங்கே வந்து பார்க்கலாம். இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து நம்மகிட்ட வந்து ஒரு 5,000 மேலே எந்த ஃபோன் கஸ்டமர் வந்து வாங்கினாலும் டென்டோ ஸ்கேச்சஸோ எதுவுமே மோஸ்ட்லி இருக்காது. ஸோ ஃபோன் எல்லாமே நீட் கண்டிஷனில் இருக்கும் நம்மகிட்ட. இது வந்து பிக்சலை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ப்ளஸ் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பிளே கிளாரிட்டி, தென் வந்து கேமரா கிளாரிட்டி இது கொஞ்சம் நல்லா பயங்கரமாக இருக்கும் பிக்சலை பொறுத்த வரைக்கும். எந்த ஃபோனில் இல்லாத மாதிரி இந்த ஃபோன் இருக்கும். இது வந்து ஒன் ப்ளஸ் வந்து 70 ப்ரோன்னு ஒரு மாடல். இது நல்லா கர்வ் மாடலில் இருக்கும் ஆக்சுவலாக. இது இதோடைய கேவ் டிஸ்பிளே. இது ரொம்ப ஃபோனு ஃபுல்லாமே இதில் வந்து டிஸ்பிளேயாக இருக்கும். இதில் பாப்பப்போடைய கேமரா வந்துடும். இது இது வந்து 8 GB ரேமு 256 GB இன்பில்ட். இது ஆக்சுவலாக இதோடைய ப்ரைஸ் வந்து 26 ரூபா பட்ஜெட்டில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் லான்ச் ஆகும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 பட்ஜெட்டில் வந்து சரிங்களா. சூப்பர் சூப்பர். ஆனால் இப்போ எல்லாமே ஒன் ப்ளஸ் எல்லாமே மாடல் எல்லாமே பார்த்துருந்தோம். இப்போ ஐஃபோன் மாடலில் கொஞ்சம் இது ஃபுல்லாமே ஐஃபோன் தான் ஆக்சுவலாக. ஐஃபோனில் நம்மகிட்ட எல்லா மாடலுமே ஸ்டாக் இருக்கும். நம்மகிட்ட இருக்க ஒரு சின்ன ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்மகிட்ட வந்து ஐஃபோனில் வந்து லோ பட்ஜெட்லேருந்து ஒரு 6,000 ரூபாயிலேருந்து கிட்டத்தட்ட நம்மகிட்ட வந்து 14 ப்ரோ மேக்ஸ் வரைக்கும் நம்மகிட்ட எப்போ வந்தாலும் கஸ்டமர் என்ன கலர் என்ன வேரியண்ட்டு என்ன ரேம் என்ன ரோமில் கூட நம்ம வந்து இப்படிங்களா வாங்கிக்கலாம். ஸோ எல்லா வேரியண்ட்டும் வந்து இதுக்கு ஸ்டாக்ஸ் இருக்கும். ஸோ ஒரு மாடல் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து 14 ப்ரோ மேக்ஸ்னு ஒரு மாடல். இது வந்து ஜஸ்ட் ஒரு 2 மந்த் ஓல்டு. ரிமைனிங்னா பிராண்ட் வாரண்டி 10 மந்த் இருக்குது. ஆக்சுவல் காஸ்ட் வந்து 140,000 வருது. இப்போ நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 95 ரூபாய் கொடுக்குறோம். சூப்பர்ண்ணா சரிங்களா. இது வந்து 14 ப்ளஸ் ஒரு மாடல். இதோடைய ஆக்சுவல் காஸ்ட் வந்து 80,000 வருது. இப்போ நம்ம வெறும் 62 ரூபா பட்ஜெட்டில் கொடுக்குறோம் ஐஃபோன் 14 ப்ளஸ். இதெல்லாம் ஒரு 2 மந்த் ஓல்டு தான் இதெல்லாம். ஓகே. தென் இது ஐஃபோன் எல்லோ. இதெல்லாம் மோஸ்ட்லி கிடைக்காது. கலர் எல்லாம் கிடைக்கல சரியா. மோஸ்ட்லி ரொம்ப ஒரு இது இதாக உள்ளது தான் ஐஃபோன் 14 128. இதெல்லாம் ஒரு வரும் நம்ம 51 ரூபா பட்ஜெட்ல கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். 51 ஒன் மந்த் ஓல்டு ஒரு மாதம் யூஸ் பண்ண ஃபோன் இதெல்லாம். சூப்பர் சூப்பர். லைக் உங்களுக்கு அன்யூஸ்டு ஃபோன் மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பார்த்தாலே சரிங்களா. ஆப்பிள் இந்த கலர் உண்டு என்னென்ன நானும் இப்போ தானே கண்டிப்பாக இருக்கு. பட் இல்லை முன்னாடி உள்ளது மாடலா இல்லைன்னா இப்போ உள்ள மாடல் 14 இப்போ உள்ளது 14 இப்போ உள்ளது என்ன. ஓகே. ஐஃபோனில் 13 ப்ரோ மேக்ஸ் இதெல்லாம் நம்மளோட க்ரீனு ப்ளூவு தென் ஒயிட்டு. க்ரீன்னா ஆல்பின் க்ரீனில் வந்து இதெல்லாம் ரொம்ப ஒரு ஃபெமிலியராக உள்ளது. இது கிடைக்காத கலரில் ஒன்று. இந்த மாடலில் இந்த கலர் மோஸ்ட்லி கொஞ்சம் டிமாண்டாக உள்ளது. இதெல்லாம் நம்ம 13 ப்ரோ மேக்ஸில் வந்து 256 GB வந்து நம்ம ஒரு 75 ரூபா பட்ஜெட்ல கொடுத்துட்ருக்கிறோம். இதோடைய ஆக்சுவல் காஸ்ட் வந்து 130 ரூபா வரும். ஸோ இது நம்ம ஒரு ஹாஃப் ப்ரைஸை கொடுத்துட்ருக்கிறோம் 13 ப்ரோ மேக்ஸு. தென் ஐஃபோன் 13. ஸோ ஐஃபோன் 13ல 120 இருக்குது, 256 GB இருக்குது, பிளாக்கு ரெட்டு ரெண்டுமே இருக்குது. ஸோ இது வேறையா இது வேறு மாடல். தென் வந்து இது பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து இன்னும் ஐஃபோனை பொறுத்தவரைக்கும் நான் சொல்ல உங்கள்கிட்ட மறந்த விஷயம் என்னென்னா பேட்ரி ஹெல்த் எல்லா ஃபோனுமே வந்து 80 மேலே இருக்கும். 85 மேலே இருக்கும். எதுலேயுமே வந்து 85 வந்து பிலோ கண்டிப்பாக இருக்காது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன வந்து உங்களுக்கு வந்து டென்டோஸ் கேஜஸ் ஐஃபோனில் என்கிட்ட வந்து ஷோராக பார்க்க முடியாது. எல்லா மாடலுமே என்கிட்ட வந்து இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா வந்து ஐஃபோன் 13 வந்து 128 GB வந்து ஆக்சுவல் காஸ்ட்டு வந்து 60,000 வருது. இப்போ நம்ம இது வந்து ஒரு 46 ரூபா பட்ஜெட்டில் வந்து கொடுத்துட்ருக்குறோம். ஓகே சூப்பர். இது 256 GB. இது 70 ரூபா பட்ஜெட்டில் வருது ஆக்சுவல் காஸ்ட்டு. இப்போ நம்ம வந்து ஒரு 51 ரூபா பட்ஜெட்டில் கொடுத்துட்ருக்குறோம். இதெல்லாம் ரெமினி இந்த வாரண்டிலாம் இருக்குது இது இன்னும். தென் இது 13 மினி சீரியஸ் ரொம்ப காம்பாக்டாக உள்ள சைஸில் உள்ளது 13 மினின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு 38 ரூபா பட்ஜெட்டில் கொடுத்துட்ருக்குறோம் 13 மினி இதெல்லாம். ஓகேண்ணா சொல்லுங்க. 13 மினி இது ரொம்ப காம்பாக்டாக இருக்கும் சைஸ். இருக்கையில குட்டியான சைஸில் இது ஒன்று 4.7 இன்ச்சில் எந்த ஃபோன்லையும் எந்த ப்ராண்ட்லேயும் ஃபோனே கிடையாது. இது தவ இதை
இது மட்டும் தான் இருக்குதுல்ல சரிங்களா. இது ஐஃபோன் எக்ஸ்ஆர். ஸோ எக்ஸ்ஆரில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மகிட்ட மோஸ்ட்லி எல்லா கலர் வேரியண்ட் நம்மகிட்ட எப்பவுமே ஸ்டாக்ஸ் இருக்கும். இப்போ நான் காட்டுறதா ஃபோன் இல்லை, ஜஸ்ட் ஒரு இதுக்காண்டி தான் காட்டுறேன். இதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்டாக்ஸ் இருக்குது, ஸோ இதெல்லாம் வச்சா எனக்கு கொஞ்சம் இடம் இல்லை ஆக்சுவலாக, அதை தான் காட்டுறேன். ஓகே, இது ஐஃபோன் எக்ஸ்ஆர் வந்து 64 GB இருந்தால் 23 ரூபா பட்ஜெட்டில் கொடுத்துட்ருக்கோம், 120 GB இருந்தால் 25 ரூபா பட்ஜெட்டில் கொடுத்துட்ருக்கோம் ஐஃபோன் எக்ஸ்ஆர். தென் இது ஐஃபோன் 12 ப்ரோ. 12 ப்ரோ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஒரு 50 ரூபா பட்ஜெட்லேயே நம்மகிட்ட வந்து கிடைக்கும். ஆக்சுவல் காஸ்ட்டு 1 லட்ச ரூபா வரும். இப்போ இதெல்லாம் ஸ்டாக் வந்து வரதில்லை. ஸோ என் ஃபோனில் எந்த வித டென்ட் ஸ்கேச்சஸும் இருக்காது, ஃபோன் ரொம்ப நீட்டாக இருக்கும். தென் இது பார்த்திங்கன்னா வந்து இது வந்து 12 ப்ரோ மேக்ஸு. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 65 ரூபா பட்ஜெட்டில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இது 256 GB இன்பில்டு ஃபோன். நம்மகிட்ட எல்லா ஃபோனுமே நல்ல நீட் கண்டிஷன்லாம் இருக்கும், எந்த வித இஷ்யூ இருக்காது, கம்ப்ளைண்ட் இருக்காது, எல்லாமே பக்காவாக இருக்கும் சரிங்களா. தென் இது ஐஃபோன் 8 ப்ளஸ். ஒரு சின்ன பட்ஜெட்டில் கொஞ்சம் ப்ரீமியம் ஃபோனாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த ஃபோன்லாம் சஜஷன் பண்ணலாம். நல்ல பெரிய ராயல் லுக்காக இருக்கும். இந்த ஃபோனுடைய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 16 ரூபா வரும். 16 ரூபா வரும். இதோடைய ஆக்சுவல் காஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஐஃபோன் 8 ப்ளஸ் 64 GB. இது பார்த்தீங்கன்னா ஐஃபோன் லெவனில் 64 GB, 120 GB, ரெண்டு வேரியண்ட்டுமே இருக்குது. 64 GB ரெண்டாக இருந்தால் 27 ரூபா பட்ஜெட்டில் வருது, 120 GB ரெண்டாக இருந்தால் 21 ரூபா பட்ஜெட்டில் வருது ஐஃபோன் லெவனில். தென் இது பார்த்தீங்கன்னா வந்து ஐஃபோன் 11 ப்ரோ மேக்ஸ். ஸோ இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஒரு 47 ரூபா பட்ஜெட் வந்து இது பண்ணிட்டு கொடுத்துட்டு இருக்கிறோம் ஐஃபோன் 11 ப்ரோ மேக்ஸ். ஸோ மேக்ஸ் சீரீஸ்னாலே ஒரு சின்ன ப்ளஸ் என்னன்னா வந்து பேட்டரி பேக்கப் தான். இது வந்து 11 ப்ரோ மேக்ஸு. தென் இது வந்து 12 ப்ரோ மேக்ஸு. இது 13 ப்ரோ மேக்ஸு. தென் இது வந்து 14 ப்ரோ மேக்ஸு. ஸோ இதான் இதோடைய மேக்ஸ் சீரீஸ் தான். ஸோ மேக்ஸ் சீரீஸில் ஒரு சின்ன ப்ளஸ் பாயிண்ட் என்ன வந்து இந்த கேமரா, தென் வந்து பேட்டரி பேக்கப். ஸோ இதுதான் இதில் ப்ளஸ் பாயிண்ட். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஹை பட்ஜெட்லாம் எல்லாமே பார்த்தாச்சு, இதுக்கப்புறம் லோ பட்ஜெட்டில் ஏதாவது மொபைல். நம்ம லோ பட்ஜெட் நம்மகிட்ட எல்லாமே ஸ்டாக்ஸ் இருக்குது. இது எல்லாமே லோ பட்ஜெட் உள்ள ஃபோன் தான். ஜஸ்ட் இதுதான் என்கிட்ட ஃபோன் கிடையாது, இது போக என்கிட்ட நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. ஜஸ்ட் ஒரு இதுக்காண்டி காட்டியிருக்கேன். ஃபார்மாலிட்டிக்கு ஆமாம். ஓகே ஓகே ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து சில பேரால் பெரிய ஃபோன் யாரும் வந்து வாங்கணுன்னு நினைக்கிறேன். ஐ மீன் சில பேர் எல்லா பேரால் பெரிய ஃபோன் வாங்க முடியாது. ஸோ சில வீட்டில் உள்ளவங்க எனக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஃபோன் காலுக்கு போதும், எனக்கு சின்ன வாட்ஸ்அப் யூஸ் போதும், ஆன்லைன் உடைய கிளாஸுக்கு எனக்கு இதுக்கு தேவை இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான ஃபோன்ஸ் வந்து கவர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு 6000 ரூபா பட்ஜெட்லேயே 3 GB RAM 4 GB RAMே ஃபோன் வந்துடும். தென் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 7000 ரூபா பட்ஜெட்டில் வரும் ஓப்போ மாடல். தென் இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 6000 ரூபா பட்ஜெட்லேயே வந்துடும். ஆமாம், ரெட்மி. தென் இது பார்த்தீங்கன்னா வந்து ரெட்மியில் வந்து ஒரு 6800 ரூபா பட்ஜெட்லேயே 4 GB RAM வந்துடும் இதில். தென் ஒரு 5000 பட்ஜெட்லேயே நம்மகிட்ட வந்து எம்ஏ வந்துடும். ஸோ எம்ஏ பட்ஜெட் எம்ஏ ஃபோன் வந்து 5000 பட்ஜெட்லேயே 3 GB RAM வந்துடும். தென் ஐஃபோன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மகிட்ட வந்து ஒரு 6000 ரூபா வந்து ஸ்டார்டிங் வந்துடும். ஸோ ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து 5000 ஸ்டார்ட் ஆகுது, ஆண்ட்ராய்டு வந்து ஐஃபோன் வந்து 6000 பட்ஜெட்ல வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது மட்டும் தான் மாடல் இல்லை, இதில் இதில் வந்து நம்ம இந்த பட்ஜெட்டில் லோ பட்ஜெட்டில் அதாவது 5000 பட்ஜெட்லேயே நம்மகிட்ட வந்து சாம்சங்கு, ஓப்போ, விவோ, ரெட்மி, ரியல்மி எல்லா மாடல் நம்மகிட்ட வந்து வந்துடும் சரிங்களா. பழைய ஃபோன் கொடுத்து புது ஃபோன் வாங்குற மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் கூட நம்மகிட்ட இருக்குது. ஸோ எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒன்றும் இல்லை, எங்களோடய ஆப் ஒன்று இருக்குது. ஸோ இந்த டோஃபின் எங்களோடய ஆப் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஆப்லேயே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஃபோன் வந்து என்ன ப்ராண்டு, ஸோ என்ன மாடலு, ஸோ என்ன வேரியண்ட்டு, என்ன கண்டிஷனில் இருக்குது, டென்ட்டு ஸ்கேச்சஸ்லாம் இருக்குதா. ஸோ இதெல்லாம் எல்லாமே அதில் வந்து மென்ஷன் எல்லாமே கேட்கும். ஸோ இதெல்லாம் நம்ம கரெக்டாக ப்ரொவைட் பண்ணுறது போதும். உங்களுடைய ஃபோன் வந்து என்ன கண்டிஷனில் இருக்கோ அதோடய எக்ஸாக்டாக ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா நீங்கள் அதை மென்ஷன் பண்ணாலே போதும். பண்ணிட்டீங்கனாலே வந்து அந்த ஃபோன் வந்து என்ன எக்ஸாக்டாக என்ன ப்ரைஸ் போகணுன்னு கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் வந்து எங்கள்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு இல்லை, உங்கள்கிட்ட வந்து வீட்டில் இருக்க ஃபோன் கூட நீங்கள் செல் பண்ணிக்கலாம். எங்களுடைய பர்சன் வந்து டோர் ஸ்டெப்பில் வந்து பிக்கப் கூட பண்ணிப்பாங்க. இது ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் மட்டும் எல்லா ஏரியாலையும் சர்வீஸ் இருக்குது. சரிங்களா. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து தூத்துக்குடியில் இருக்கேன். இப்போ வந்து நான் வந்து ஆன்லைன் மூலமா இப்போ உங்ககிட்ட சேல்ஸ் வாங்கினா அதெல்லாம் எப்படின்னா, இப்போ நீங்கள் தூத்துக்குடியில் இருக்கீங்க, உங்களுக்கு இந்த ஃபோன் வாங்கினா ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. நாங்கள் வந்து எப்படியோ வந்து உங்களுக்கு எங்களுடைய காண்ட் நம்பர் இருக்கும், எங்களுக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணாலே நாங்கள் வந்து ஃபோட்டோ ஷேர் பண்ணுவோம். ஓகேன்னா நீங்கள் வந்து ப்ரீபெய்டாக பேமெண்ட் பண்ணிங்கனாலும் நெக்ஸ்ட் டே உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து வந்துடும் சரிங்களா, சேஃபாக வந்துடும். சூப்பர். ஆனால் இப்போ உங்கள் எங்கெல்லாம் உங்களுக்கு பிரான்ச்சஸ்லாம் இருக்குது? ஸோ சென்னையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டி நகர் ப்ளஸ் வந்து கோடம்பாக்கத்தில் நம்மளுடைய ஸ்டோர்ஸ் இருக்குது. கோடம்பாக்கத்தில் வந்து மீனாட்சி காலேஜுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. டி நகரில் வந்து பஸ் டிப்போக்கு டேரெக்டாக ஆப்போசிட்டில் இருக்குது சரிங்களா. இது போக வந்து தென்காசி டிஸ்ட்ரிக்டில் அங்கே வந்து நமக்கு ஒரு 4 பிரான்சஸ் இருக்குது. சங்கர்கோவில், சுரண்டை, கடைநல்லூர் சொல்லிட்டு அங்கெல்லாம் இருக்குது. உங்களுக்கு தூத்துக்குடி பக்கமாக உள்ளவங்களுக்கு வந்து சுரண்டை தான் பக்கம் தான். ஸோ அவங்கெல்லாம் வந்து அவங்கெல்லாம் வந்து அங்கே கூட வாங்கிக்கலாம். இப்போ நான் சொன்ன எல்லா ஃபோனும் எல்லா ஸ்டாக்கும் அங்கேயே இருக்கும். சேம் ப்ரைஸ், இங்கே என்ன ப்ரைஸோ அங்கேயும் அதே ப்ரைஸ் தான்.
ஸோ எங்கேயுமே எந்த வித இங்கே வந்து கம்மியாக இருக்கும் அங்கே கூட இருக்கும் அப்படிங்கிறதுமே கிடையாது, எல்லா இடத்தையும் ஒரே ப்ரைஸாக தான் இருக்கும். ராஜ் ஃபேமிலிஸே இப்போ பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வர நம்ம எல்லாமே தெளிவாக தரமான ஃபோனை பார்த்துருப்போம். உங்களுக்கும் வேணும்னா மறக்காமல் கிரிக்கெட் கிரிக்னு வந்து வாங்கிக்கோங்க, ஏன்னா மொபைல் வந்து இப்போ எல்லாருக்குமே தேவைப்படும். நம்ம கமெண்ட் பாக்ஸ்லேயும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ லோ பட்ஜெட் மொபைல்லாம் இப்படி இப்படி ஆப்பிள் மொபைல் எல்லாமே எதாட்டி எங்கே கம்மி பட்ஜெட்டில் கிடைக்கும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் ஒரு ரிவ்யூ ஒன்று பண்ணியிருக்கோம். அண்ணங்களெல்லாம் மொபைல் வந்து தரமாக இருக்கும், ஸோ கன்ஃபார்மாக வாங்கலாம், ஏன்னா அந்தளவுக்கு இருக்கும். நீங்கள் வந்தாலே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இவ்வளோ நேரம் நம்ம சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் தேவனோ கண்டிப்பாக வந்து வாங்கிக்கோங்க. என்னோட காண்டாக்ட் நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் பின் பண்ணி வச்சிருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லவ் யூ ஸோ மச் ராஜ் மைண்ட் வாஷ் ஃபேமிலி சே.